ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு மிக குறைந்த முதலில் ஏதாச்சும் தொழில் இருந்துச்சுன்னா சொல்லுங்கன்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. மிக குறைந்த முதலீடுங்க, ஒரு 500 ரூபாயிலிருந்து ஒரு 1000 ரூபாக்குள்ளே இருந்துச்சுன்னா போதுங்க, இந்த தொழில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். மட்டும் இல்லாமல் தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய இயந்திரம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு 250 ரூபாயிலே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க. நீங்கள் டெய்லியுமே வந்து பார்த்திங்கன்னா குறைந்தபட்சம் 1000 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் நீங்கள் இந்த தொழில் மூலமாக சம்பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தொழிலை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்க, நம்ம பார்க்கக்கூடிய தொழில் வந்து பார்த்திங்கன்னா கோலா ஐஸ், கேள்விப்பட்டிருப்பீங்களா? இந்த குழந்தைகளிலிருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவருமே வந்து விரும்பி உணக்கூடிய இந்த கோலா ஐஸ் நம்ம தயாரிக்கக்கூடிய தொழிலை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க. இந்த கோலா ஐஸ் வந்து நம்ம எப்படி தயாரித்து எப்படி நம்ம வந்து சேல் பண்ணுறதுங்க பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த தொழில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து சிம்பிளான ஒரு தொழில் தாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறோன்னா ட்ரை பண்ணி பார்க்கலாம் கண்டிப்பாக. ஸோ இது எப்படி நம்ம இந்த கோலா ஐஸ் வந்து நம்ம தயாரிக்கணும்னு பார்த்துடலாம். மிஷின் வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஹேண்ட்லான சின்ன மிஷின் தாங்க. இந்த மிஷின்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 250 ரூபாயிலேருந்தே உங்களுக்கு அவைலபிள் இருக்குங்க. இதோட மாடல் பொறுத்து இதோட ரேட்டுகளும் வந்து மாறுதுங்க. இப்போ தான் வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மிஷினே வந்து போதுமானதுங்க. ஸோ இதில் கிடைக்கக்கூடிய வருமானத்தை வச்சும் கூட நீங்கள் பெரிய மிஷினாக கூட வாங்கிக்கலாங்க. பெரிய லெவலில் மிஷின் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 4000 ரூபா 5000 ரூபாயிலே உங்களுக்கு மிஷின்கள் அவைலபிள் இருக்குங்க. ஸோ இந்த மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐஸை நீங்கள் க்ரஷ் பண்ணி கொடுக்குறீங்க, அவ்வளோதான் நீங்கள் பண்ணக்கூடிய வேலைங்க. ஸோ இந்த கோலா ஐஸ் வந்து எப்படி தயாரிக்கலாம்னு ஃபஸ்ட் பார்த்துடலாம். இந்த மிஷினில் நீங்கள் ஐஸ் போட்டு க்ரஷ் பண்ணிங்கன்னா போதும், கப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் ஷேப்புக்கு அதுவே உங்களுக்கு ஃபில் ஆயிரும். உங்களுக்கு என்னென்ன மாதிரி ஃப்ளேவரில் ஐஸ் தேவைப்படுதோ அதற்கேற்ற ஃப்ளேவர் வந்து நீங்கள் அதில் லிக்யூட் வந்து நீங்கள் அதில் யூஸ் பண்ணிக்க முடியும். இந்த கோலா ஐஸ் ஃப்ளேவரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே உங்களுக்கு அவைலபிள் இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த கோலா ஐஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐஸே வந்து 20 ரூபாயிலிருந்து 30 ரூபாய்க்கு மேலேயே சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஐஸ் தயாரிக்க, இந்த கோலா ஒரு ஐஸ் தயாரிக்கிறதுக்கு ஆகக்கூடிய செலவு வந்து பார்த்திங்கன்னா வெறும் 5 ரூபா தான் ஆகுங்க. கோலா ஐஸில் கஸ்டமருக்கு என்ன ஃப்ளேவர் தேவைப்படுதோ அதற்கேற்ற மாதிரி நீங்கள் ரெடி பண்ணி கஸ்டமருக்கு சர்வ் பண்ண முடியுங்க. இது நீங்கள் எங்கே எங்கே சேல் பண்ணலன்னு கேட்டிங்கன்னா ஸ்கூல், காலேஜ், மார்க்கெட் இந்த மாதிரி கூட்டம் அதிகமாக இருக்கிற பகுதியில் இது நீங்கள் வச்சு சேல் பண்ண முடியும். பிஸ்னஸ் பண்ணலான்ட்டுருக்குன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த தொழில் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். தொழில் தொடர்பான தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.